ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் மச்சான் மீன் பிடிச்சிருக்கான் சொல்லி வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாருங்க. அதை வந்து பார்த்தா வீட்டில் உயிரோடு இருந்துச்சு. அது பாருங்க, அம்மா ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. மீன் உயிரோடு இருந்துச்சு. அம்மா வெட்ட வேணான்ட்டாங்க. இது வேண்டாம், இதை விட்டு மனசு இல்லை, அப்படி வச்சு ஏதாச்சும் கம்மா கிளையில் வீட்டுக்கு கொண்டு வந்துடலான்னாங்க. நாங்கள் இருக்கிறது கோயம் தேவக்கோட்டையில் இருந்து இந்த மீனை கொடுத்துட்டு போனார் மச்சான். சரி, சட்டியை பார்த்தா சட்டியோட மீன் பெருசாக இருக்குது. இதை வந்து எப்படி போட்டு வைக்கிறது? உயிரோடு போட்டு வைக்கிறது எதில் போட்டு வைக்க முடியும்? சட்டி பெருசு சார், நாங்கள் இருக்கிற சட்டியில் உரட்டு பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லைங்க. மீன் ரொம்ப பெருசு, எப்படி 3.5 லிருந்து 5 கிலோ எப்படி வரும்? தூக்கக்கூட முடியல. எங்கள் அம்மா வச்சு வச்சு பார்த்து கடைசியில் எங்கிட்ட தூக்க முடியலன்னு சொல்லி என் கையில் கொடுத்தாங்க. சரி, அது இருக்கும் சார், வேறு கம்மாய்க்கில் எங்கே விட்டுடலாம் அப்படின்னாங்க. நம்ம விட்டாலும் இன்னொருத்தன் பிடிச்சி தான் போகிறான் சார். அதுக்கு நம்மளாச்சும் ரெடி பண்ணுவோம் சார், ரெடி பண்ணோம். ஆனால் அம்மா வேண்டாம், வெட்ட வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி, சட்டியோட பெருசாக இருக்குது, நீங்களே பாருங்களேன். உள்ளுக்கில் வச்சா மூஞ்சி மட்டும்தான் மூச்சு விட முடியாது. இருக்க முடியுமா? இருக்கிறக்க கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகிட்டுருக்குது. சரி, நம்ம அதான் ரெடி பண்ணோம். அம்மா பார்த்துட்டு இல்லை உயிரோடு இருக்குது, விட்டுடலாம் அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ளே அம்மா, நான் வீடியோ எடுத்து நான் காமிக்கணும் அப்படின்ட்டு அது உயிரோடு இப்படி வச்சா நல்லாயிருக்குன்னு அம்மா ஒரு ஐடியா பண்ணி அதை தொட்டிக்கிட்டு போட்டு வச்சுட்டாங்க தண்ணிக்குள்ளே. ஆனால் அப்படி இருந்தும் அது உயிர் பார்க்கவே அம்மாவே வேண்டான்ட்டாங்க. ஆனால் என் மனசு தான் கேட்கலை. மச்சான் கொடுத்துட்டார், அவர் கோச்சுக்குவார் இல்லையா, அதனால் பாருங்கள். அப்போ இருந்து வாய் துடிக்குது டங் டங்னு. சட்டையோ அப்படி தட்டி விட்டுது பாருங்க, ஒரு தள்ளு தள்ளுது. மூஞ்சி வந்து என்னை விட்டுறா, என்னை விட்டுறா அப்படிங்குது. சரி, சென்சார் பிரச்சனை இதனால் அதை நான் தொடரலைங்க. கடைசியில் அது என்ன ஆச்சுன்னா, வேறு வழி இல்லைங்க, கொடுத்தா கோச்சுக்குவாங்க இல்லையா, அதனால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.